இது அலுமினியம் மஃபின் ட்ரே. இது அலுமினியம் ஃபாயிலில் பண்ண மஃபின் மோல்டு. இது அதோட லைனர், கப்கேக் லைனர்னு சொல்லுவோம், இல்லை மஃபின் லைனர்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே தான் நம்ம அந்த கப்கேக்கோட பேட்டரை ஊற்றி இதுக்குள்ளே வைப்போம். ஃபஸ்ட்டு கர்டு தயிரை போட்டுக்கிறேன். இது தயிரோட சுகர், பொடி பண்ண சுகர், பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இதை ஒன்றா போட்டு ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதோட ரியாக்ட் பண்ணி பபிள்ஸ் வருது. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீட் எடுத்துட்ருக்கேன் நான். வெண்ணிலா எசன்ஸு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதேமாரி விட்டுக்கோங்க. ஆல்மண்ட் எசன்ஸும் கொஞ்சம் விட்டுப்பேன். பனானா ஃப்ளேவருக்கு பனானா எசன்ஸ் அதெல்லாமும் விட்டுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மீதி மேலே டெக்கரேட் பண்ண வேணும். கேக் ட்ரேயில் நான் அந்த மஃபின் லைனரை வச்சுருக்கேன். முக்கால் ஃபில் பண்ணால் போதும். மஃபின் அப்போ தான் ரைஸ் ஆகும். நல்லா பேட்டர் ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். குழந்தைகளுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். மேலே நட்ஸு, சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் போட்டுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். ஒன்றரை கப் ஃப்ளோருக்கு 8 மஃபின் வந்திருக்கு. 180 டிகிரி அவனை ப்ரீஹீட் பண்ணுங்கள் 10 மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறமா 180 டிகிரியில் மஃபினை மிடில் ரேக்கில் வச்சு 15 மினிட்ஸுக்கு பேக் பண்ணுங்கள். இப்போது அவனை 180 டிகிரியில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் 180 டிகிரி. மேலே கீழே 2 ராடுமே ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் செட்டிங்கு. 10 மினிட்ஸ் டைமர் வச்சுருக்கேன். இப்போ மேலேயும் ஹீட்டையும் அந்த ராடு நல்லா ஹீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த பீப் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. இப்போ மிடில் ரேக்கில் மஃபின் ட்ரேவை வைக்க போகிறேன். மஃபினை உள்ளே வச்சு அவனை ஆன் பண்ணிட்டேன். டெம்பரேச்சர் 180 டிகிரி. ஃபங்க்ஷன் செட்டிங்கை மட்டும் மாற்றிருக்கேன். கீழேந்து உள்ள ராடு மட்டும் சூடாகிற மாதிரி செட்டிங் வச்சுருக்கேன். டைமர் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். கப் கேக்கு பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. கப் கேக் எப்படி ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். மஃபின் நல்லா ரைஸ் ஆயிருக்கு. ஐ திங்க் ஃபுல்லாக பேக் ஆயிடுச்சு. இப்போ ட்ரேவை நம்ம வெளில எடுத்துடலாம். இதேமாரி க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்படி வெளியில் எடுத்துட்டு ஒரு டூத்பிக்கை வச்சு ஜஸ்ட் உள்ளே இன்செர்ட் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டக்கூடாது. ஒட்டவே இல்லை. ஸோ அதனால் நல்லா குக் ஆகிடுது. இப்போ இந்த மஃபினை ஒரு 10 மினிட்ஸ் கிரில் ரேக்கில் வச்சு ஆற வச்சுருக்கேன். மேலே சாக்லேட்லாம் எப்படி மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக நல்லா பேக் ஆகிருக்கு. எக்லஸ் வெனிலா கப் கேக் ரெடி.
எப்படி ஸ்பாஞ்சியா இருக்கு பாருங்க. வாவ், கப்கேக் வாசனை சூப்பரா இருக்கு. இப்போ அதை பிரிக்கலாம். ஸ்பாஞ்சியா இருக்கு. அம்மா, இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? சாப்பிடு. சூப்பர்மா. இங்கே பாருங்க, உள்ள ஸ்பாஞ்சியா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.